12வது சீசனின் முதலாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோதுகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற கேப்டன் தல தோனி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார். அதன்படி பேட்டிங் செய்ய களமிறங்கி கோலி மற்றும் பார்த்தி பட்டேல் ஓபனராக களமிறங்கினர். இந்த நிலையில் ஸ்டார்டிங் பார்ட்னர்ஷிப்பை பிரிப்பதற்காக தோனி ஒரு வியூகத்தை உருவாக்கினார். அதற்கு தோனி தீபக் சாகரின் ஓவரை பயன்படுத்தினார். ஆனால் அந்த ஓவர் சொதப்பலாக முடிந்தது. என்ன நடந்தது அந்த ஓவரில்? தோனி சாகரிடம் கோலிக்கு ஆப் திசையில் ஸ்லோ புல்டாஸ் பாலை வீச சொல்லி இருக்காரு. ஆனா சாகரோ ஐ புல்டாஸ் பாலை போட்டு அந்த பாலை நோ பாலாக்கி ஃப்ரீட் ஆக்கிட்டாரு. இந்த ஓவர்ல தோனி எதிர்பார்த்த கோலியோட விக்கெட்டு விழல. ஆனா சச்சும் எதிர்பாராத விதமா ஹர்பஜன் காட்டுல மழை பெஞ்சதுன்னா சொல்லணும். அப்படி என்ன நடந்தது? ஹர்பஜன் போட்ட பாலை சிக்ஸ் அடிக்க முயற்சி செஞ்சு லெக் திசையில ஜடேஜாவிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் கேப்டன் கோலி. இதை சற்று யோசிக்காத தோனி இந்த விக்கெட்டு நம்ம லிஸ்ட்லே இல்லைன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.